முன்னாடி சிறுசா இருக்கும் போதே நாம அதை சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற முயற்சி. சரிங்களா? டூ டேஸா ஜாலியா இருந்தீங்களா? சந்தோஷம். லைவ் ஒன்று வைக்கிறேன். இன்னும் வைக்கலாம், லைவ் வைக்கலாம். நிறைய பேச முடியல, பேசி பேசி தொண்டை வச்சு போச்சு. சொல்கிற விஷயத்தையும் கேட்குறது இல்லை. நாளையிலேருந்து நாளையில் நாளை மறுநாள் அந்த ப்ரொஃபைல் எடுக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். ரைட், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிடுங்க, அப்டேட் பண்ணுறவங்க பேன் கார்டு ப்ரொஃபைல் என்ன சேஞ்சஸ் பண்ணுறதுனா பண்ணிவிடுங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுங்க. ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்னா இப்போ இருக்கிற அத்தனை லட்சம் பேருக்கும். ஓகே, இந்த இந்த சான்ஸ் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கிறது ரெகுலராக. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா முடிச்சது, அவ்வளோதான். மறுபடியும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேவா? சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இங்கே எஸ்பிஓவில் அந்த இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் ஃபார்மை ஃபில் பண்ண ஒரு பர்சனாக இருந்தால் மட்டும்தான். ஸோ நாளையில் நாளை மறுநாள் அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும், அதை பண்ணுங்கள். அடுத்து இந்த மற்ற வாலெட்லாம் 500 ரீச் பண்ணிங்கன்னா அது அப்டேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி வைங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளானே ஒரு January 18 ஓப்பன் பண்ணுறோம்னா 19-20 ரிக்வஸ்ட் கொடுத்துணும், இம்மீடியட்டாக அப்படியே ரிக்வஸ்ட் கொடுத்து. ஏன்னா அது அப்படியே போகும், ஒரு 15-20 தாண்டி போகும். அதனால் ஜாயின் பண்ணி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படிலாம் கூட ஓப்பன் பண்ண அடுத்த 1 or 2 days. சரிங்களா? ஃபஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு, ஒரு 1 day 2 டேஸ்க்கு சைட் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்களாம் வெறித்தனமாக உட்காந்துட்டு எல்லாரும் ஒரே டைம்லேயும் ஐயோ அப்படின்னு உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. சரி, நைட்டில் பண்ணுவோம், பொறுமையாக பண்ணணும்னா பண்ண மாட்டீங்க. ஒரு 2 or 2 டேஸ் ஸ்பீட் சைட் நார்மல் ஸ்பீடுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் இம்மீடியட். அதனால் இந்த பிரேக்கில் உட்காந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? நம்ம வாலெட்டில் 500 மேலே இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட் வாலெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. எலிஜிபிள் இருக்கிறவங்க உடனே ரிக்வஸ்ட் கொடுத்துலாம். இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க, ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுவீங்க, பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பேன் கார்டு 3 ID மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பேன் கார்டு 3 ID யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 ID யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் அதே பேரில் அந்த பேன் கார்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க பேர்லேயே தான் இருக்கணும். இதையும் பார்த்துங்க, இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க. மறுபடியும் எடிட் பண்ணுற ஆப்ஷன் சான்சஸ் கிடைக்காது. இப்போ இருக்கிற அத்தனை பேரும் பண்ணி வைக்கணும். இல்லாதவங்களாம் எஸ்பிஐ இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் பேன் கார்டு ஓப்பன் பண்ணி சொல்லியாச்சு. நீங்கள் மைனர் பேன் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அது டேக்ஸ் எல்லாம் டிடிஎஸ்லாம் பே பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. அவங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அவங்க ரிட்டர்ன் எடுக்கணும்னா உங்களுடைய அந்த மைனர் பேன் கார்டு கூட பேரண்ட்ஸோடைய பேன் கார்டு லிங்க் பண்ணி தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ரிட்டர்ன் எடுக்க முடியும். சரிங்களா? பட் இங்கே நம்ம கம்பெனி ரூல்ஸ், பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கும். மைனர் பேன் கார்டோ மேஜர் பேன் கார்டோ அது பிரச்சனை. 1-digit நம்பரை நான் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அந்த நம்பர்லேருந்து பை வாட்ஸ்அப் மூலயமா மட்டும்தான் வரும். தேவைப்பட்டால் தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு போடுறேன். ஸோ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணவே கூடாது. இங்கே எஸ்பிஓட காண்டாக்ட் நம்பர் ஏதாவது ஒன்று கடிச்சு கொஞ்சமாக கால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கால் பண்ணவே கூடாது. ஏதாவது உங்களுக்கு அது ரிலேட்டடாக அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கணும். அங்கே போயிட்டு எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும், நான் ரிக்வஸ்ட் கொடுத்ததே போகிறோம், எடிட் ப்ரொஃபைல் போகிறோம், அதெல்லாம் கேட்டு நின்று போகிறீங்க. எஸ்பிஓ நான் தான் இந்த நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எஸ்பிஓக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. முதல் தெரிஞ்சிங்க, அது ஒரு தனி கம்பெனி. ஓகே, அங்கே நம்ம ஒரு சர்வீஸ்க்காக கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சரிங்களா? நம்ம கூட அவங்க பிசினஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்கும். தேவையில்லாத அவங்கள எஸ்பிஓ ரிலேட்டடாக எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. என்ன சர்வீஸ்க்கு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் அவங்களுக்கு அவங்ககிட்ட நீங்கள் பேசணும். சரிங்களா? தேவையில்லாத வேறு எந்த விஷயமும் பேசக்கூடாது. ஓகே, அவங்களே உங்களுக்கு பை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகே, மோஸ்ட்லி உங்கள்கிட்ட மேபி வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கொடுத்த காண்டாக்ட் நம்பர் அந்த இதில் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப் இல்லைனா வேணா அவங்க கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் இங்கே அடுத்தது இந்த ஆடியோ உங்களை மென்ஷன் பண்ணுறேன், அந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தெளிவாக சொல்லிட்டுனா, ரைட், மோஸ்ட்லி நாங்கள் அவங்ககிட்ட நாளைக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? நாளைக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு நைட் இல்லை நாளைக்கு நைட்டு நான் கொடுத்துருவேன். நாளைக்கு நைட்டுக்கு முன்னாடியே யாரெல்லாம் என்ட்ரி ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணி வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டே அதுதான். அந்த எஸ்பிஐ இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் பேன் கார்டு இல்லாதலாம் அப்ளை பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒன்று நீங்கள் பேன் கார்டு என்ட்ரி பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா எஸ்பிஐ இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் அதை என்ன பண்ணிக்கணும், டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதை எப்போத்துலேருந்து அந்த ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுலாம் நான் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். இந்த ரெண்டே ஆப்ஷன் மட்டும் தான் தெளிவாக இருங்க. நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில் என்ட்ரி பண்ணணும், அந்த பேன் கார்டுக்கு மேட்ச் ஆகிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஒரு பேன் கார்டு 3 அக்கௌண்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒருத்தருடைய அந்த ஒரு பேன் கார்டு ரிலேட்டடான 3 பேங்க் அக்கௌண்ட்டையும் அந்த 3 ID யூஸ் பண்ணிக்கணும். ரைட், மேஜர் பேன் கார்டு, மைனர் பேன் கார்டு எதனால யூஸ் பண்ணலாம். பேன் கார்டு இல்லாதவங்களும் எஸ்பிஓ சர்வீசஸ் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் மூலமாக போயிட்டு அந்த அப்ளேட்டட் வாலெட் அமௌண்ட் யூஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் அந்த பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், எங்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் அதில் இல்லைன்ற பட்சத்தில், உங்கள் இன்ட்ரடியூசராக இல்லை உங்கள் டீம் லீடர் யார் நம்பிக்கையானங்களோ அவங்களுக்கு நீங்கள் அந்த 350 ரூபா பே பண்ணிவிடும். அவங்களுக்கு உங்கள் ப்ளஸ் நம்ம சைட்லேருந்து இந்த ரெஃபர் லிங்க்கும் டிசேபிள் பண்ணியாச்சு, அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற ரெஃபர் லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே, இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்போ கொடுக்குறேன்னா அது கீழே கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் சேர்றதுக்கு 4 or 5 days ஆகுது. ரைட், நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து 8 நாள் ஆகுது ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்லி, ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ரெண்டாவது நாள் தான் நம்ம இந்த ஒர்க்கே ஸ்டாப் பண்ணோம். ஆனால் இப்போ வரைக்கும் சார் ஏன் சார் திடீர்னு டாஸ்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் காண்டக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. டாஸ்க்கே வரமாட்டேங்குது 2 days என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்போ எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்காங்க பாருங்க. அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் போடணும்னு வச்சுட்டு நான் எதுக்கு கத்திக்கிட்டுருக்கேன் தெரியல. அதுக்காக தான் எங்கன்னா எதுக்குனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எங்கே போங்க, உங்கள்கிட்ட கத்திக்கிட்டே ஒரு யூஸும் கிடையாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 or 4 days ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நம்மளால முடியல, என்ன கத்தி என்ன பயணம் கிட்ட என்ன சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்களே, நாங்கள் தான் உட்காந்து நடிச்சு வேண்டியதாக இருக்குது. ரைட், இதுக்கும் ஒரு சில சொல்யூஷனோட கொண்டு வரும். இந்த பிரேக்கில் பிரேக் முடிஞ்சு வரும்போது இதுக்கு சொல்யூஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அத்தனை பேருக்கு இம்மீடியட்டாக பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ, பார்க்கலாம். நிறைய வேறு தரத்து வேறு ஏதாவது வேறு என்ன அவ்வளோதானே, வேறு எதுவும் விஷயம் சொல்லுங்கள்.
ஸோ பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் மந்தும் ப்ளஸ் இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்த மந்தும் இந்த ஒன் ஆர் டூ டேஸ்லேயே ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் சரிங்களா, ரைட். ஸோ எல்லாமே கிளியர் பண்ணலாம் ஒன் ஆர் டூ டேஸில். மேபி இந்த செப்டம்பர் மந்த் முடிஞ்சதுனா அதுவுமே போட்டலாம், அதில் கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அதுவுமே செக் பண்ணி பார்த்து அதையுமே போட்டலாம். ஓகேவா, அது கம்மியான மெம்பர்ஸ் தான் நம்ம ஒன்றும் பிரச்சனை, நமக்கு அலோவ் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம், ரைட். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், ரன்னிங்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவோன்னே 19 இல்லை 20 அப்படியே உடனே ரிக்வஸ்ட் சரிங்களா, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனக்கு அந்த கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என்னையிலேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நைட்டுக்குள்ளே யாராச்சும் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணி வச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேன் கார்டு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும், பேன் கார்டு இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. சார் என்கிட்ட பேன் கார்டில் எஸ்பிஓ அப்ளை பண்ணிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்ன்றதே நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னைக்கு ப்ரொஃபைல் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூ நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.